வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு பெட்டர் வீடியோவோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன் ஓகே இன்றைக்கி வந்து டைட்டிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன்ட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் ரொம்ப ரொம்ப ஏன் இம்பார்ட்டன் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அதாவது நம்ம இன்ட்ரானெட் ட்ரேட் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு நம்ம ப்ராப்பர் லொக்கேஷனில் வந்தோடனே என்ட்ரி ஆகக்கூடாது என்றைக்குமே ஓகே இன்ட்ரெட் ட்ரேட் பண்ணும்போது இல்லை எந்த ஒரு ட்ரேடு எது எனி ட்ரேட் ஓகே பட் நம்ம ஸ்பெஷலி இந்த வீடியோ இந்த நம்ம சேனலில் ஃபுல்லாக இன்டர்டேட் ட்ரேடை பற்றி தான் இருக்கும் முழுக்க முழுக்க ஸோ நம்ம இன்டர்டை ட்ரேடோட பெர்ஸ்பெக்டிவ்லேயும் இதை பார்க்கலாம் ஓகே எந்த ஒரு ட்ரேட் பண்ணாலுமே நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரக்சராக இருக்கணும் அதாவது ஒரு பேட்டன் பேட்டன் வைஸாக இருக்கணும் பேட்டர்ன் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேட்லையும் நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது கைஸ் ஓகே பேட்டர்ன் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேட்லையும் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு லாஸ் லாஸை தான் ஏற்படுத்தும் ஓகே அது மட்டும் இல்லாமல் நல்ல மூவ்மெண்ட் இருக்காது அதாவது ப்ரே பேட்டன் ப்ரேக் அவுட் ஆகும்போது தான் அந்த ஸ்டாக்ஸோட மூமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதை பற்றின அந்த நான் நேற்று வந்து நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நான் பண்ணியிருந்தேன் இந்த ட்ரேடு ஓகே அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பேட்டர் ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஏன்னு ஓகே பாருங்கள் ஹெச்டிஎஃப்சியில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு அழகான ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஃபார்மாக இருந்தது அதாவது டவுன் ட்ரெண்ட் பேட்டர்ன்னு சொல்லலாம் நீங்கள் ஓகே பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இங்கேருந்து ஃபார்மாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் கூட சொல்லலாம் நீங்கள் ஓகே ஒரு ட்ரேங்கல் பேட்டர்ன் எதுனாலும் வச்சுக்கோங்க ஓகே ஒரு டிரையாங்கல் பேட்டர்ன் இதை இப்படி இருக்கும் பண்றது காமனா ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் பிரேக் ஆனதுக்கப்புறம் அதாவது ஒரு பில்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பில்ட் ரொம்ப யாரும் அந்த வீடியோ பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் பில்ட் இம்பார்ட்டன் அந்த வீடியோ நீங்க பாத்துக்கோங்க இந்த பில்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஒரு பேட்டர்ன் பிரேக் ஆகும்போது அதாவது லாங் பேட்டன் அதாவது ஒரு பெரிய பேட்டர்ன்ஸ் வந்து பிரேக் ஆகும் போது பில்டப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சின்ன பேட்டர்ன் பிரேக் ஆகிறதுக்கு வந்து அதாவது பில்டப் தேவையில்லை ஒரு மெஜாரிட்டி அதாவது மேஜர் மேஜர் பேட்டர்ன் பிரேக் ஆகும் போது பில்டப் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதோட அதை பத்தி டீடைல் நான் அந்த வீட்டில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஓகே அதே மாதிரி இந்த பில்டப் இந்த வீடு இதில் பார்க்கலாம் நீங்கள் ஓகே இந்த பில்டப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு பிரேக்கர் கொடுத்து எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ இது வந்து ஒன்று பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுன்னு இதை சொல்லலாம் ஓகே ஒரு அருமையான மூவமெண்ட்டாக நீங்கள் கிடைக்கலாம் அழகான அழகான மூமெண்ட்டை நீங்கள் கேட்சப் பண்ணலாம் அன்றைக்கி டே முடிஞ்சது டுவெண்ட்டி ஒன் டே முடிஞ்சது பட் நெக்ஸ்ட் டேவும் மார்க்கெட் அதோட கண்ட்ரினியூஷன் பாருங்கள் எங்கே போயிருக்குன்னு ஓகே அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட பேட்டர்னில் நீங்கள் இங்கே எங்கே எடுத்துருக்கலாம்னா பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் பார்க்கலாம் மார்க்கெட்டை மறுபடியும் ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வருது இதில் ஒரு இன்ட்ராடே அழகான ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகே பாருங்கள் ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் ஓகே பேட்டன் இருந்தால் தான் என்ட்ரி ஆகணும் இல்லைன்னா என்ட்ரி ஆகவே கூடாது இந்த இடத்துல என்ட்ரி ஆகக்கூடாது ஓகே இதை கன்ஃபர்மேஷன் சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா ஈவினிங் ஸ்டார் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குன்ற கன்ஃபர்மேஷனில் எடுப்பீங்கன்னு பையர்ஸோட ஸ்ட்ரென்த்தை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லிருக்கேன் அதுவும் பாத்துக்கோங்க பையர்ஸோட ஸ்ட்ரென்த் விசிபிளாக இருக்கும்போது இருந்து ஒன்றும் கிடையாது ஸோ பையர்ஸோட ஸ்ட்ரென்த் ஆகுது பாருங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இவ்வளோ அக்ரெசிவ் பையிங் ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி இந்த செல்லர்ஸ் ஒரு ஜுூபின்னு சொல்லலாம் அது எங்கள் ஊர் லாங்குவேஜில் என்ன சொல்லலாம் ஜுஜூபி என்னன்னு தெரில உங்கள் ஊரில் எப்படி சொன்னாங்க தெரில பட் இந்த ஸ்ட்ரென்த் வந்து சஃபிஷியன்ட் கிடையாது இந்த பையர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ பையர்ஸோட ஸ்ட்ரென்த் ஃபேட் ஆச்சு பார்த்துங்க செகண்ட் செகண்ட் அட்டம் பையர்ஸ் வந்து எவ்வளோ ஃபேட் ஆகிறாங்கன்னு தேர்ட் அட்டம்ல பையர்ஸ் வந்து ஃபேட் ஆகிறாங்க அதுக்கப்புறம் பையர்ஸோட ரியாக்ஷன் இல்லை பட் பில்டப் இருக்குது பட் இது மெஜாரிட்டி பேட்டன்ல ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன பேட்டன் தான் பட் அதுலேயும் பில்டப் பாருங்கள் அந்த பில்ட்க்கு அப்புறம் பிரேக் அவுட் பாருங்கள் அதாவது நீ இந்த இடத்துல ட்ரேட் இன்ஸ்டியூட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷார்ட் சைடில் என்ட்ரிங் ஸ்டாப் லாஸ் இந்த பில்டப் அபோவில் ஓகே பில்டப் அபோவில் அதுக்குலாம் மார்க்கெட் நல்லா மறுபடியும் ஒரு பில்டப் ஆகி கீழே வந்துருக்கு பாருங்க நீங்க உங்க டேலண்ட் எங்கே புக் பண்ணுறீங்கன்றது ஆக்சுவலி மார்க்கெட் எங்க எங்கே ஒரு கீழே போயிருக்குன்னா ஆயிரரூவா இழந்தீங்கன்னா ஒரு த்ரீ டூ த்ரீ எயிட்னா ரவுண்ட் அப் ஆயிரரூவா இழந்தீங்கன்னா நாலாயிரம் ப்ராஃபிட் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் கீழே இருக்கு பட் உங்களோட டேலண்ட் எந்த அளவுக்கு அதுக்கு தந்தால் பார்த்து புக் பண்ண முடியும் பிராக்டிக்ஸ் வந்ததுக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் பில்டப் ஆகுது ஓகே மறுபடியும் அது சாரி பேட்டன்னில் வருது மறுபடியும் ஆகி கீழே வந்திருக்கு எத்தனை ட்ரேட் கைஸ் நீங்களே பார்க்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இதில் இதில் எண்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா லாங் கொஷன் எடுத்திருப்பீங்க அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே என்ட்ரி எடுத்திருந்தாலுமே ஓகே டே ஓப்பன்லையே என்ன நான் நினைக்கலாம் ஏன்னா மறு இந்த கேண்டில் ஓப்பன் இருபத்தி ரெண்டாம் தேதி கேண்டில் இந்த கேண்டில் தான் ஓப்பன் ஆச்சு ஓகே இந்த கேண்டில் தான் ஓப்பன் ஆச்சு ஸோ இந்த டே இந்த தேதியிலேயே நம்ம வைக்கலாம் ஓகே இதில் என்ட்ரி ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலோட லோவில் வச்சுக்கலாம் எக்ஸிட்டிங் லொக்கேஷன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சாரி கைஸ் கொஞ்சம் ஒன் செகண்ட் ஓகே ஆ இப்போ நினைக்கிறேன் ஓகே மார்க்கெட் இன்னி டூ வரைக்கும் போயிருக்கு உங்களோட டேலண்ட் நீங்கள் எங்கே புக் பண்றீங்கன்றது அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு செல்லிங் சைடில் வந்து ஒரு அருமையான ஒரு மூமெண்ட் கொடுத்தது ஓகே இது உங்களோட டேலண்ட் நீங்கள் எங்கே புக் பண்ணுறீங்கன்றத இருக்கு ஓகே இவ்வளோ தூரம் வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த ட்ரேடை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பேட்டன் ட்ரேடை இந்த இடத்துல சால் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அருமையான ரிஸ்க் வாட் கிடைச்சிருக்கும் எவ்வளோ பேட்டன் ட்ரேட் பேட்டன் வந்து எப்படி உங்களுக்கு இன்கிரெடிபலாக ஹெல்ப் பண்ணதுன்னு பாத்தீங்க பார்க்குறீங்க பார்க்க முடியுதா உங்களால் அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே பேட்டன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டன் பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் அன்னெசரியாக அன்னெசரி மூவ்மெண்ட் அவாய்ட்ஸ் பண்ணுங்கள் அது மாதிரி நான் வயசோட ஸ்ட்ரெல் செலர்ஸோட ஸ்ட்ரென்த்தை மெசூர் பண்ணணுன்றத பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு அதையும் கொஞ்சம் நல்லா பாருங்கள் ஓகே அதையும் கொஞ்சம் நல்லா பாருங்கள் உங்களுக்கு அழகாக கற்றுக்கலாம் நிறையா அவங்களுக்கு என்னோடய வீடியோவில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து பரவ விட்டுருப்பேன் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ஒரு நோட்டில் என்ட்ரி பண்ணி அதை உங்கள் ட்ரேடிங்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அது வந்து உங்கள் ட்ரேடிங் வந்து மெல்ல மெல்ல டெவலப் டெவலப்மெண்ட் ஆகும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எந்த ஒரு ட்ரேடிங் நீங்கள் டெய்லி ஜெர்னல் பண்ணுங்கள் அதாவது எழுதுங்க என்ன மிஸ்டேக் பண்ணேன் என்ன கரெக்டாக பண்ண என்னோடய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் இல்லை இந்த ட்ரேட் எடுக்கும்போது என்னோடய எமோஷனல் எந்தளவு இருந்தது அப்படின்றத பற்றி நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஓகே எழுதி வைங்க ஏன்னால் வந்து நம்மளோட ஹியூமன் மைண்ட் என்னன்னா கரெக்ஷன் அதாவது வந்து தப்பான தப்பான பக்கம் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாது சரியாக பண்ணது பக்கம் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸை பற்றி ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க பட் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றியே நினச்சிட்டு இருப்பீங்க ஓகே நீங்கள் என்றைக்குமே உங்கள் மனசில் வச்சுக்கணும் நீங்கள் நீங்கள் அதாவது நீங்கள் லாஸ் பண்ணிங்கன்னா அந்த லாஸை பற்றி உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா அந்த மிஸ்டேக் உங்க மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணணும் ஓகே உங்கள் மனசுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கணும் நான் ஏன் லாஸ் பண்ணேன் என்ன லாஸ் பண்ணேன்னு நீங்கள் சொல்லணும் பட் நிறைய பேர் என்ன ஒரு செல்ஃபி கோனால சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற இல்லை அந்த லாஸை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆகுன்றதுக்காக பார்க்கவே மாட்டோம் கைஸ் அப்படி கிடையாது உங்கள் மனசுக்கு நீங்கள் உணர்த்தணும் அதுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நான் இந்த தப்பு பண்ணால் இந்த தப்புனால தான் லாஸ் பண்ணேன் அப்படின்றத உணர்த்திக்கிட்டே இருக்கணும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று வருது கைஸ் ஓகே ஸோ ஒரு ட்ரேடிங் ஜெர்னல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே என்ன தப்பு பண்ணுன்றது டெய்லி எழுதி வைங்க அனலிசிஸ் பண்ணுங்கள் வீக்லி வீக்லி சனி நாயர் வந்து எனக்கு வந்து ஒரு கோல்டன் டேஸ் மாதிரி என்னென்னா அதில் தான் எனக்கு என்ன நான் மிஸ்டேக் பண்ணேன் எங்கள் டீம் என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்றதை பற்றி என்னால் அனாலிசிஸ் பண்ண முடியும் ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கு தந்தாப்பில் நெக்ஸ்ட் வீக்கில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் யோசிக்க முடியும் பட் ஒன்லி நான் ட்ரேட் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடராக இருக்க முடியாது ஓகே இருக்கவும் மாட்டேன் ஓகே ஸோ கைஸ் உங்களுக்கு நான் இன்னும் ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் ப்ளீஸ் உங்கள் ட்ரேடை என்ட்ரி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பேட்டன் பேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ட்ரி இன்ட்ரியாகிராக்கு முன்னாடி ஒரு மேஜர் பேட்டனாக இருந்தால் அந்த மாதிரி பில்ட் அப் பாருங்கள் இல்லை ஒரு சின்ன மைனர் பேட்டனாக இருந்தால் ஓகே பில்ட் அப் நோ ப்ராப்ளம் பில்டப் இருக்குது பட் இந்த இதெல்லாம் பில்டப் கிடைக்கல அவ்வளோ தெரியல பட் பில்ட் அப் இருக்குது பட் மேலே போயிட்டு ஒரு ஃபேக் கொடுத்து கீழே வந்திருக்கு அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரூவாக தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஓகே ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கைஸ் ஓகே உங்களோட சப்போர்ட் ரொம்ப அருமையாக இருக்குது என்னோட வீடியோ கம்மியான பேர் பார்த்தாலும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஒரு நாற்பத்தம்பது பேர் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட மெயில் பண்ணுறீங்க நிறைய பேர் நல்லாயிருக்கு ஓகே கைஸ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ